بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உலகத்தில் வாழ்கிற மக்களில் ஏறத்தாழ 200 கோடி பேருக்கும் அதிகமாக உள்ள மக்களால் நேசிக்கப்படுகிற, அவர்களின் உயிருக்கும் மேலாக மதிக்கப்படுகிற அங்கலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் நோக்கத்தோடு அவர்களை பற்றி அவதூறாக சித்தரித்து திரைப்படம் எடுத்த கயவர்களை கண்டிக்கிற போராட்டங்கள் உலகம் முழுவதிலும் பற்றி எரிந்து கொண்டிருக்கிற இந்த தருணத்தில், அந்த திரைப்படத்தை குறித்தும் அதனுடைய பின்னணி குறித்தும் இதுபோன்று முஸ்லிம் சமூகம் அவர்கள் மதிக்கின்ற தலைவர் கேலி செய்யப்படுகிற, விமர்சிக்கப்படுகிற இதுபோன்ற நேரங்களில் முஸ்லிம்களாகிய நாம் என்ன செய்திட வேண்டும் என்பதனை பற்றியும், இந்த போராட்டங்களின் அடுத்த கட்ட பயணம் எவ்வாறு அமைந்திருக்க வேண்டும் என்பதனை பற்றியும் விளக்கித்தர வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த மாபெரும் பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. முதலில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்துகிற இந்த காரியங்களுக்கு பின்னால் இருக்கின்ற காரணம் என்ன என்பதனை நாம் சற்று ஆராய்ச்சி செய்தால் அதற்கு ஒரே ஒரு வார்த்தையில் பதிலளித்து விடலாம். ஒரு வார்த்தை தான் இந்த காரியத்திற்கான பின்னணி முழுவதுமே. அது என்ன ஒரு வார்த்தை? பொறாமை என்ற ஒரு வார்த்தை. இஸ்லாமிய மார்க்கத்தின் வளர்ச்சியை கண்டு ஏற்பட்டிருக்கிற பொறாமையின் விளைவுதான், இந்த வளர்ச்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற பொறாமையின் விளைவுதான் நபிகள் நாயகத்தை கேலியாக, கிண்டலாக, அவதூறாக, அவர்கள் மீது இல்லாத புல்லாத தகவல்களை இட்டு கட்டுகிற இந்த சதி செயலின் பின்னணி இந்த ஒரே ஒரு பின்னணி தான், இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி என்ற ஒரே பின்னணி. அது என்ன? இஸ்லாத்தின் வளர்ச்சியில் அப்படி பொறாமப்படுறதுக்கு என்ன இருக்கிறது? இஸ்லாமிய சமுதாயமும் வளர்கிறது, முஸ்லீம் இஸ்லாம் மார்க்கமும் வளர்கிறது, அதே போல உலகத்தில் கிறிஸ்தவ மார்க்கமும் வளர்கிறது. ஒன்றிரண்டு மார்க்கங்கள் தான் உலகத்தில் வளர்கிற பண்புடைய மார்க்கங்களாக, மதங்களாக இருக்கிறது. நிறைய மதங்கள் வளராது, வளர்றதுக்குரிய எந்த சான்ஸும் அந்த மதம் கொடுக்காது. இந்து மதம் இருக்கிறது, இந்து மதம் வளருமா? இந்து மதத்தை ஒருத்தர் ஏத்துக்க இயலுமா? அப்படி ஏற்றுக்கொள்வதை இந்து மதம் ஏற்றுக்கொள்ளாது. இந்துவுக்கு பிறக்கிறவர் இந்துவா இருக்கலாம், பிராமணருக்கு பிறக்கிறவர் பிராமணரா இருக்கலாம், செட்டியாருக்கு பிறக்கிறவர் செட்டியாரா இருக்கலாம், கோணாருக்கு பிறக்கிறவர் கோணாரா இருக்கலாம், வேறொரு சமூகத்தில் பிறந்து விட்டு ஒருத்தர் இந்துவாக, பிராமணராக, கோணாராக, கவுண்டராக, செட்டியராக மாற இயலுமா என்றால் கண்டிப்பாக அந்த மதங்கள் அதற்கு இடம் கொடுக்காது. ஒன்றிரண்டு மதங்கள் மாத்திரம்தான் இப்படி வேறு மதத்தில் இருக்கிறவர்கள் அதை புரிந்து தங்கள் மதத்தை ஏற்றுக்கொள்வதற்கான வாசலை திறந்து வைத்திருக்கிறது. அந்த அடிப்படையிலே அதிலே போட்டி போட்டுக் கொண்டு முன்னேறி கொண்டிருக்கிற மதங்களில் இஸ்லாமிய மார்க்கம் ஒன்று, அடுத்ததாக கிறிஸ்தவ மார்க்கமும் இருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு என்ன பொறாமைக்கான காரணம் என்னவென்று சொன்னால், வளர்கிறது என்று சொன்னால் வளர்வதற்குரிய காரணம் இருந்தால் வளர வேண்டும், வளர்வதற்குரிய வாய்ப்புகள் இருந்தால் வளர வேண்டும். இரண்டு பேர் செடிகளை நட்டு வைக்கிறார்கள். ஒருத்தர் நல்ல காற்றோட்டமான சூழ்நிலையில, நல்ல சூரிய ஒளி வெளிச்சம் படுகிற இடத்துல, நல்ல அதிகமான உரம் போட்டு, தினசரி பராமரித்து, முறையாக தண்ணீர் பாய்ச்சி, ஆடு மாடுகள் தின்னாத விதத்தில் அதற்குரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து, கண்ணும் கருத்துமாக அதனுடைய வளர்ச்சியை ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார் ஒரு மனிதர். இந்த மனிதருடைய செடி வளர்ந்து செடியாகி, மரமாகி, காயாகி, பூவாகி, கனி கொடுத்தால் அது ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அவர் முறையா விதைச்சிருக்கிறாரு, முறையா பராமரிச்சிருக்கிறாரு, முறையாக உரம் போட்டிருக்கிறாரு, தண்ணி ஊத்தி இருக்கிறாரு, வளரத்தான் செய்ய ஏற்றுக்கொள்ளலாம். அதே நேரத்தில் இன்னொரு மனிதர் விதை விதைக்கிறார், விதைச்சதோட சரி,
அதுக்கப்புறம் ஏறிட்டு பார்க்கல, தண்ணி ஊத்தல, வெயில் படல, உரம் இல்ல, மண்ணிலேயே சத்து இல்ல, வளர்வதற்குரிய எந்த சாத்தியக்கூறும் இல்ல. இந்த ஆளுடைய செடியை விட, பராமரித்தவருடைய செடியை விட இந்த செடி மலம் 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 என்று வளர்ந்தால், இது நன்றாக கனி கொடுத்தால், இது நன்றாக மக்களுக்கு பயனளித்தால், சம்பந்தப்பட்டவனுக்கு புராணம் வருமா இல்லையா? நான் பகலெல்லாம் காத்து கிடக்கிறேன், வருஷம் முழுக்க முட்டி முட்டி உளுந்து உளுந்து படிக்கிறேன், நான் பரீட்சையில 34 மார்க் வாங்கி ஃபெயில் ஆகி போயிட்டேன், இவன் புத்தகத்தையே துறக்கல, நேற்று தான் பள்ளிக்கூடத்துக்கு வந்தான், அரை மணி நேரம் விரிச்சு பார்த்தான், போய் எக்ஸாம் எழுதான, 100 பாஸ் பண்ணிட்டானயா, பொறாம வரத்தான செய்ய ஃபெயிலா போனவனுக்கு. அப்படி ஃபெயிலாய் போனவருடைய இடத்திலே இன்றைக்கு அமெரிக்காவுடைய அந்த கிறிஸ்தவ பாதிரி டெர்ரி ஜோன்ஸும், அவனுக்கு பின்னால் இருக்கிற கிறிஸ்தவ உலகமும், யூத சியோனிச சக்திகளும் பின்னால் இருந்து கொண்டிருக்கின்றன. தோல்வியை தழுவிய கோபத்திலே வேகத்திலே இதற்கு ஏதேனும் ஒரு காரியத்தை ஆற்றி இஸ்லாத்துடைய வளர்ச்சியை பின்னுக்கு இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? போட்டி போடலாம், தவறு கிடையாது, பொறாமை கொள்ள இயலுமா? ரெண்டு பேர் ஓட்ட பந்தயத்திலே முன்னேற வேண்டும் என்று சொன்னால் நான் வேகமாக ஓடி ஜெயிப்பதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். அதை விட்டுபடி என் பக்கத்துல போறவங்களுடைய சட்டையை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டு நான் ஜெயிக்கலாம் என்று நினைப்பது எப்படிப்பட்ட ஒரு கிறுக்குத்தனமான மட்டரகமான அயோக்கியத்தனமான சூழ்ச்சியோ? அதே போன்றுதான் முஸ்லிம் சமூகத்தை பின்னுக்கு தள்ளி, இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை பின்னுக்கு தள்ளி, கிறிஸ்தவத்தினுடைய வளர்ச்சியை முன்னோக்கி எடுத்து செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருக்கிற கிறிஸ்தவ தீவிரவாத பயங்கரவாத சக்திகளுடைய செயல்பாடுதான் இந்த காரியத்தின் பின்னணியில் இருக்கிறது. அது என்ன, இஸ்லாத்தின் வளர்ச்சிக்கும் கிறிஸ்தவர்களுடைய வளர்ச்சிக்கும் என்ன வித்தியாசம்? இஸ்லாமிய கிறிஸ்தவ மார்க்கம் வளர்வதற்கு எல்லா காரணமும் இருக்கிறது. ஒரு மார்க்கம் வளரணும், மதம் வளரணும்னு சொல்றாருன்னா என்னத்தை எல்லாம் காரணமா சொல்லி ஒரு மதத்தை வளர்க்க முடியுமோ அதுக்குரிய எல்லா காரணமும் கிறிஸ்தவத்தில் இருக்கிறது. முஸ்லிம் சமூகத்தோடு ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா எந்த காரணமுமே மிச்சமாயில்லை. மனித அறிவை கொண்டு சிந்திச்சா இஸ்லாம் வளரக்கூடாதுன்னு தான் சொல்லணும். ஏன் தெரியுமா? ஒரு மதத்தை வளர்ப்பதாக இருந்தால் வளர்த்து எடுப்பதற்கு, திட்டம் தீட்டுவதற்கு, முறையாக பணிகளை பகிர்ந்து கொடுத்து மக்களுக்கு பிரச்சாரம் செய்வதற்கு ஒரு தலைமை இருக்க வேண்டும். முஸ்லிம் சமுதாயத்துக்கு தலைமை இருக்குதா? ஒட்டுமொத்த முஸ்லீம்களுக்கும் தலைவர் யாரு சொல்லுங்க பாக்கலாம். உலகத்தில் இருக்கிற சவுதி அரேபியா, கத்தாரு, ஈரானு, ஈராக்கு, பஹ்ரைனு, துபாயி, சிரியா, அபுதாபி, இந்தியா, இலங்கை, பாகிஸ்தான், மலேசியா, சிங்கப்பூர்னு உலக நாடுகளில் வாழ்கிற முஸ்லீம்களுக்கு தலைமை எது? சவுதி அரேபியா தலைமை இல்லையலமா? அந்த நாட்டுக்கு அது தலைமை, கத்தருக்கு அது தலைமை, குவைத்துக்கு அது தலைமை, ஒரு இந்தியாவுக்காவது தலைமை இருந்தா? தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா எல்லாத்தையும் சேர்த்து போட்டிருக்கிற முஸ்லீம்களின் தலைமை, இந்திய தேசத்து தலைவர், இந்திய முஸ்லீம்களின் தலைவர் சொல்லுகிற ஒரு தலைமை உண்டா? ஏன் தமிழ்நாட்டில் வாழ்ற முஸ்லீம்களுக்காவது ஒட்டுமொத்த முஸ்லீம்களின் தலைவர் ஒருத்தர் காட்ட இயலுமா? இயக்க தலைவர்களை தான் காட்ட முடியும். தௌ ஜமாத்து தலைவர், சுன்ன ஜமாத்து தலைவர், அமைப்புகளின் தலைவர்களை தான் பார்க்க முடிகிறதே தவிர ஒட்டுமொத்த முஸ்லீம்களுக்கு என்று தலைமை இல்லை. ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் இஸ்லாத்தை வளர்ப்பதற்குரிய திட்டமிடுதல்கள் இல்லை, அதற்குரிய வேலைகள் பகிர்ந்தளிக்கப்படவில்லை. கிறிஸ்தவத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், எல்லாம் ப்ராப்பரா நடக்கிறது. ஒட்டுமொத்த உலகத்து கிறிஸ்தவர்களுக்கும் தலைமை என்று கேட்டால் தலைமை யார் என்று சொல்லுவதற்கு விரல் நீட்டி அடையாளம் காட்டுவதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள். ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் ஒட்டுமொத்த உலகத்திலே இருந்தாலும் உனது தலைவன் யார்? ரோமிலே இருக்கிற, வாட்டிக்கன் சிட்டியில இருக்கிற போப் ஆண்டவர் என்னுடைய தலைவர் என்று அவர்கள் அடையாளம் காட்டுவார்கள். தமிழகத்து கிறிஸ்தவனும் சொல்லுவார், ஆந்திரத்து கிறிஸ்தவரும் சொல்லுவார், கர்நாடகத்து கிறிஸ்தவரும் சொல்லுவார், இலங்கை கிறிஸ்தவரும் சொல்லுவார், சிங்கப்பூர் கிறிஸ்தவரும் சொல்லுவார், சவுதி அரேபிய கிறிஸ்தவரும் சொல்லுவார். உலகத்திலே எந்த தேசத்திலே வாழ்கிற கிறிஸ்தவராக இருந்தாலும் அவர்தான் எனது தலைவர் என்று போப்பை நோக்கி, வாட்டிக்கன் தலைமையை நோக்கி விரல் நீட்டி அடையாளம் காட்டுவார்கள். முஸ்லிமுக்கு இல்லை. இது முதல் பின்னடைவு. வளர்வதற்குரிய சரியான ஆளு திட்டமிடுதல் பொறுத்தவரை இல்லையப்பா. எப்படி இவர்கள் வளர்ப்பார்கள்? மதத்தை எப்படி கொண்டு சேர்ப்பார்கள்? மக்களை எப்படி மதத்தை நோக்கி அழைப்பார்கள்? அதற்குரிய தலைமை இல்லாமல் இஸ்லாமிய சமுதாயம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. அத்தோடு போச்சா? முஸ்லிம்கள் செய்யக்கூடிய சமூக பணி, இஸ்லாத்தை நோக்கி வர வேண்டும் என்று சொன்னால், ஒரு மதத்தை நோக்கி வர வேண்டும் என்று சொன்னால், அந்த மதத்தவர்கள் ஏராளமான சமூக பணிகளை செய்தால் அதை நோக்கி வருவார்கள். நம்ம என்னத்தை கிழிச்சு விட்டோம்? நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்க சமுதாய பணியை, சமூக பணியை லிஸ்ட் எடுங்க. உலக நாடுகளில் வாழ்கிற முஸ்லீம்கள் செய்கிற சமூக பணி என்ன? மருத்துவமனைகள் எத்தனை வச்சு நடத்துறீங்க? எத்தனை கிளினிக் உங்களுக்கு சொந்தமா இருக்குது?
அப்படியே கிளினிக் யாராவது வச்சிருந்தாலும் ஒரு முஸ்லீம் டாக்டர் இருப்பாரு, அவர் 100, 200, 300 வர்ற மக்களை கசக்கி பிழிகிறவராக, தன்னுடைய வருமானத்திற்காக வேண்டி அந்த மருத்துவமனையை நடத்துகிறவராக இருப்பாரே தவிர, அவர்களுடைய இஸ்லாமிய அமைப்பை சார்ந்து, இஸ்லாமிய கொள்கையை சார்ந்து, அதனுடைய வளர்ச்சி திட்டத்தை மனதிலே வைத்துக் கொண்டு, வருகின்ற மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு மருத்துவமனைகள் நடத்துகிற முஸ்லிம்கள் எத்தனை பேர் உலகத்தில்? எத்தனை முஸ்லிம் சமுதாயத்தின் பேர்ல எத்தனை மருத்துவமனைகள் இருக்கிறது? எத்தனை பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது? எத்தனை தொண்டு நிறுவனங்கள் இருக்கிறது? எத்தனை அனாதை இல்லங்கள் இருக்கிறது? எத்தனை முதியோர் இல்லங்கள் இருக்கிறது? இது எல்லாம் கிறிஸ்தவர்கள் இருக்கு. அருமாறாத ஹோமம் என்ன, நம்ம இவ்வளவு ஆள் வச்சிருக்கிறோம், அனாதை பிள்ளை எல்லாம் தூக்கிக்கொண்டு வச்சு சின்ன வயசுலயே சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து கழுத்துல சிலுவையை தூக்கி போடு, கையில பைபிளை பிடி, கர்த்தரே கடவுளே இயேசுவே கர்த்தாவே தேவனேன்னு சொல்லுன்னு பிறந்ததுல இருந்து ஊர்ல கிடக்கிற அனாத பிள்ளைகளை எல்லாம் தூக்கி போட்டு வளர்க்கிறோம். நம்ம மார்க்கம் வளர மாட்டேங்குது. முதியவர்கள் 50 ஆயிடுச்சு 60 ஆயிடுச்சு, வீட்டுல இருந்து புள்ள பத்தி விட்டுட்டான், ரோட்ல கிடக்கிறவங்க பூரா தூக்கி கொண்டு உள்ள வச்சு, அவ அதை பார்த்து ஏப்பா சமூக சேவை செய்கிறார்கள் என்று 4 பேர் ஓடி வருவான்னு பார்த்தால் அதுக்கு ஓடி வர ஆளை காணும். மருத்துவமனைகளை நம்ம செய்யக்கூடிய சேவைகளை பார்த்து விட்டு கிறிஸ்தவத்தை நோக்கி வருவார்கள் என்று பார்த்தால் அதற்கு ஆளை காணும். முஸ்லிம் சமூகத்தில் எடுத்துக்கங்க, மிஞ்சி மிஞ்சி போனா தமிழ்நாடு தொகுதி மாத்த வந்ததுக்கு பிறகு தமிழகத்தில் வேண்டுமானால் முஸ்லிம்களிடத்தில் சமூக பணி ஓரளவுக்கு அதிகமாக கண்களில் தென்படலாம். ரத்த தானம் கொடுக்கிறதுக்கு ஒரு டீம் உருவாயிருக்கலாம். மக்களுடைய கஷ்டங்களை துயர் முனைப்பதற்கு களத்தில் இறங்குகிற ஒரு சின்னஞ்சிறிய கூட்டம் உருவாகி இருக்கலாம். ஒட்டுமொத்த உலகத்தில் நம்முடைய சமூக பணி என்ன, பெருசா செஞ்சிடல. நம்மை நோக்கி வருவதற்கு வாய்ப்பு இல்லை, கிறிஸ்தவத்தை நோக்கி போவதற்கு வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. வளர்வதற்குரிய காரணங்கள் என்று நீங்கள் பட்டியலிட்டால் கிறிஸ்தவ மார்க்கத்தில் அவ்வளவு இருக்குது. பணத்துக்காக வேண்டி ஒரு மதத்துக்கு வருவாங்க, 1 லட்சம் ரூபாய் தர்றேன், இலவசமா படிக்க வைக்கிறேன், வெளிநாட்டுக்கு விசா வாங்கி தர்றேன், உனக்கு நான் காசு தர்றேன், பணம் தர்றேன் என்று ஆசை வார்த்தையை காட்டினால் பணத்தை கண்ட பணம் வாய பழக்கங்கிறாம்ல, அதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும்ல, அவங்க இதில் சேர்வார்கள். ஆனால் இங்க அந்த இங்க இஸ்லாமிய சமூகத்தில் உள்ளவனுக்கே உனத்தே காணும், முஸ்லீம்னு சொல்லிக்கிறவனுக்கு அவனே சோத்துக்கள் ஆட்டிருச்சுட்டு இருக்கிறான். இவன் போய் எங்க பணம் கொடுக்க, கிறிஸ்தவரை எடுத்துக்கொள்ளுங்க, கோடி கோடியா கொட்டு, எத்தனை 1000 கோடி. சுபஹானல்லாஹ், இந்த கூடங்குளம் பஞ்சாயத்துல கவர்மெண்ட் ஒவ்வொரு நாளும் அறிக்கை விடுகிறது. சமீபத்தில் பத்திரிகையில ஒரு 4-5 இந்த கிறிஸ்தவ திருச்சபைகள், சமூக தொண்டு நிறுவனங்கள் என்ற பெயரில் கிறிஸ்தவ திருச்சபைகளுக்கு ஒரே ஒரு வருடத்திற்கு, ஒட்டுமொத்த கிறிஸ்தவ திருச்சபைக்கும் இல்ல, ஒரு 4-5 தொண்டு நிறுவனத்திற்கு ஒரு வருடத்திற்கு வெளிநாட்டிலிருந்து இந்தியாவிற்கு வந்திருக்கிற பணத்தின் அளவு 1660 கோடிகள். ஒரு வருஷத்துக்கு ஒரு 5 அமைப்புக்கு 5 தொண்டு நிறுவனத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 1660 கோடினா எங்க கணக்கு பாத்துங்க. நம்ம ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய ஒரு வருஷ டேர்னோவர் எடுத்து பார்த்தாலும் 1000 கோடி தொட முடியாது, 500 கோடியை தொட முடியாது, 200 கோடியை தர முடியாது. ஏன், டெய்லி 40-50 ரூபாய்க்கு கூலி வேலை செய்து கொண்டிருக்கிற சமூகத்தில் பணத்தை அள்ளி கொடுப்பதற்கு யார் இருக்கிறார்? பணம் கொடுத்த வளரும், பணம் கொடுக்க ஆளும் இல்லை, கொடுக்கிறதுக்குரிய மார்க்கமும் இல்லை, வாசல் அடைபட்டு கிடக்கிறது. ஆனாலும் இஸ்லாம் வளர்கள் சமூக பணி இல்லை, இஸ்லாத்தை நோக்கி வருகிறார்கள். தலைமை பீடம் இல்லை, இஸ்லாத்தை நோக்கி வருகிறார்கள். பணத்தை வாரி இறைக்கவில்லை, இஸ்லாத்தை நோக்கி வருகிறார்கள். குறுக்கு வழிகள் ஏதும் இல்லை, இஸ்லாத்தை நோக்கி வருகிறார்கள். எத்தனை குறுக்கு வழியை பயன்படுத்துறாங்க, வருவா மேடையில நொண்டி நொண்டி வருவார், கர்த்தாவே கையத்து, கர்த்தர் ஆசீர்வதித்து விட்டார், தேவனே இறங்கு வீராக, தேவனே இறங்கு வீராக. உடனே தேவன் நேரம் அவர் காலில் போய் இறங்குவார், இறங்கினா காலை உதறி விட்டுட்டு மேடையில் கீழே இறங்குவார். தேவன் இறங்கி காலை குணப்படுத்துவார்னா எதுக்கு ஊருக்கு ஒரு ஆஸ்பத்திரி? நீ தானே அதிக ஆஸ்பத்திரி வச்சிருக்கிற, உனக்கு தேவன் நேரடியா வர்றாங்கப்ப எதுக்கு பாருங்க ஆஸ்பத்திரி வச்ச? தேவனே இறங்கி விடாங்கன்னு ஹார்ட் ஆபரேஷன் பண்ண வேண்டியதானே, தேவன் ஈஸியா பண்ணிட்டு போயிருவாரே. ஏமாற்று வேலை, குறுக்கு வழி, மக்களை அறியாத மக்களை, கீழே உட்கார்ந்து இருக்கிற மக்கள் என்ன நினைப்பாங்க,
இப்ப கிறிஸ்தவ மார்க்கத்துல போயிட்டா நம்ம நோயெல்லாம் நீங்கிரும், நம்முடைய கஷ்டம் எல்லாம் நீங்கிரும் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் வரும். இங்க உண்டா? குருடர் பார்க்கிறார் என்ற சட்டத்திட்டங்கள் இஸ்லாத்துல உண்டா? முடவன் நடக்கிறார் என்று இஸ்லாத்துல சொல்ல முடியுமா? ஊமையன் பேசுகிறார் என்று சொல்ல முடியுமா? செவிடன் கேட்கிறார் என்று சொல்ல முடியுமா? மார்க்கமாக அவருக்கு அனுமதிக்கிறா? பொய்ய சொல்லி வளர்க்காத, என்ன இருக்கோ அதை சொல்லு. அல்லாஹ் எதை சொல்லி தந்திருக்கிறானோ அதை சொல்லி உங்கள் மார்க்கத்தை வளர்க்க வேண்டுமே தவிர குறுக்கு வழிகளை பயன்படுத்தி பொய்யை சொல்லி ஏமாற்றி பித்தராட்டம் செய்து உங்கள் மார்க்கத்தை வளர்ப்பதற்கு உங்கள் மார்க்கத்திலே கூட அனுமதி வழங்கப்படவில்லை. பிறகு எப்படி வளரும்? பொய்ய சொன்னாராவது ஏமாந்து பத்து பேரை உள்ள கொண்டு சேர்க்கலாம், வாய்ப்பு இல்லை. இவ்வளவு பிராடு பண்ணி நம்ம சேர்த்தாலும் அதை விட அணிஞ்சுக்கிட்டு அவர்கள் உள்ளே சேர்ந்து கொண்டிருக்கிறார்களே, வேற என்னமா வந்து இருக்கிறா? புகழ் கிடைக்குமா? பதவி கிடைக்குமா? இஸ்லாத்துல வர்றதுனால் புகழை பதவியை இழக்க வேண்டியது வரும். நமக்கு தெரிந்து எத்தனையோ சகோதரர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் அவர்கள் வேலை பார்த்துக் கொண்டிருந்த நிறுவனங்களில் இருந்து தூக்கி எறியப்பட்டிருக்கிறார்கள், உயர்ந்த பதவிகளில் இருந்து தரமிறக்கப்பட்டிருக்கிறார்கள், நீங்க வேலை செய்யக்கூடாது விரட்டி விட்டுருக்கிறாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட பதவி போகுது, வருமானம் போகுது, ஏன் இன்னும் சொல்ல போனா உயிரே போகுது. பல இடத்துல குஜராத்ல 3000 பேரை போட்டாங்கல்ல 2002 குஜராத் கலவரம், பின்னணி என்ன? 3000 படுகொலை செய்யப்பட்ட 3000 முஸ்லிம்கள் கருவுற்றிருக்கிற பெண்ணுடைய வயிற்றை கீறி கிழித்து அவருடைய வயிற்றில் இருக்கிற கருவை சிசுவை எடுத்து அதன் மீது பெட்ரோல் ஊற்றி அதை நெருப்பிலிட்டு பொசிக்கிறார்களே, அந்த பாவ செயலுக்கு அந்த சிசு செய்த பாவம் என்ன? கொல்லப்பட்டவர்கள் செய்த குற்றம் என்ன? கையேந்து நின்ற காட்சிகள் ஒவ்வொரு புகைப்படத்தையும் எப்படி பார்க்கிறவருடைய உள்ளத்தை கலங்க செய்தது. உயிர் பிச்சை கேட்டு நிற்கிறான் போட்டோவில், என்ன விட்டுருங்கிறான். ஒட்டுமொத்தமாக 50 பேர் 60 பேர் ஒரு வீட்டுக்குள்ள தள்ளிவிடப்பட்டு மொத்த வீட்டுக்கும் தீ வைக்கிறார்கள். காவல் நிலைய எதிரிலே தெரிகிற காவல் நிலையை பூத்து ஒரு வீட்டை நோக்கி கைவர்கள் முன்னேறுகிறார்கள். வீட்டில் இருக்கிற பொம்பளை பிள்ளை போன் பண்ற போலீஸ் பூத்துக்கு, எங்க வீட்டை நோக்கி வர்றாங்க காப்பாத்துங்க. வீட்டை நோக்கி வந்தவங்க வீட்டுக்குள்ள ஆள் இருப்பது தெரியாம சைடுல கிராஸ் பண்ணி போகிறார்கள். போலீஸ் பூத்துல இருக்கிற போலீஸ் செஞ்ச உதவி என்ன தெரியுமா? இந்த வீட்டுல ஒரு ஆள் இருக்குப்பா, விவரம் தெரியாம வெளியில போறிய, அந்த பொம்பளை பிள்ளைய சேர்த்து கொண்டுகிட்டு போ. எப்படிப்பட்ட அயோக்கியத்தனம்! அவர்கள் செய்த குற்றம் என்ன? முஸ்லிமாக இருந்தார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னார்கள், இறைவனை மட்டுமே வணங்குவோம் என்பதை கொள்கையாக கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம் என்ற காரணத்திற்காக உயிர் பறிக்கப்படுகிறது, முஸ்லிம் என்ற காரணத்திற்காக வேண்டி பதவி பறிக்கப்படுகிறது, முஸ்லிம் என்ற காரணத்திற்காக வேண்டி புகழ் பணம் பறிக்கப்படுகிறது. முஸ்லிமாக இருக்கிறதுனால புகழ் இல்லை, பணம் இல்லை, வருமானம் இல்லை, இஸ்லாத்தை வளர்ப்பதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. அறிவுப்படி நம்ம அறிவுப்படி சிந்திச்சா எப்படிப்பா இந்த மார்க்கம் வளரும் அப்படிதான் நம்ம கேட்கணும். வளர்ந்தா இல்லையா? தாறுமாறா வளர்ந்த. இன்னும் ஒருபடி மேல போனா நம்ம முஸ்லிம்னு உட்கார்ந்துருக்காங்க பல பேரு, இவம் என்ற அட்டகாசம் வேற, அதை பார்த்துட்டு பல பேர் வரமாட்டேங்கிறான், ஓடுறோம்ல முஸ்லிம்னு சொல்லிக்கிறான். திருமணத்தில் வரதட்சணை வாங்குகிறார்கள், ஒருத்தர் வர்றாரு இஸ்லாம் பிடிச்சிருக்குது, கொள்கை பிடிச்சிருக்குது, மார்க்கம் பிடிச்சிருக்குது, இஸ்லாத்தை ஏத்துக்கலாம் நினைக்கிறேன். ஆனா ஒரு 5 வருஷம் கழிச்சு, எங்க 5 வருஷம்? 4 பொம்பளை பிள்ளைங்க இருக்குது, கட்டி குடிச்சிருக்கிறேன், பொம்பளை பிள்ளைகளோட வர வேண்டியதானே. ஐய், உங்க மதத்துல வந்தா எப்படி நான் என் பிள்ளைய கட்டி கொடுக்கறது? நீங்க லட்சலட்சமா கேப்பீங்கல. இப்ப நம்ம செய்யற காரியங்களினால் குறுக்க விழுந்து, முஸ்லீம்ங்கிற பேரை வச்சுக்கிட்டு குறுக்க விழுந்து இஸ்லாத்திற்கு வரவிடவர்களை வரவிடாமல் தடுக்கிற வேலை வேறு. சாட்டா சொல்றதா இருந்தா இஸ்லாத்துக்கு விஷத்தை கொடுத்தாச்சுன்னு அர்த்தம். அதுதான் அவளுக்கு பொறாமைக்கு காரணம். விஷம் கொடுத்துட்டோமே, இவ்வளவு வேலைகளை செஞ்சுட்டோமே, ஒரு வழியும் இல்லையே, பிழைக்கிறதுக்குரிய வாசல திறந்து இல்லையே, பிறகு எப்படி இஸ்லாம் வளர்கிறது? அலையலையாக வளர்ச்சி என்று சொன்னால் சுபஹானல்லாஹ். நம்முடைய முஸ்லீம்களுடைய அறிக்கைகளை புள்ளி விவரத்தை பத்தி நான் சொல்ல வரல,
யார் இஸ்லாத்தின் வளர்ச்சியை விரும்பவில்லையோ, பொறாமை கொண்டிருக்கிறார்களோ, அழிக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டுகிறார்களோ, அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் எடுத்திருக்கிற புள்ளி விவரங்கள், அவர்களுடைய மத நிறுவனங்கள் எடுத்திருக்கிற அறிக்கைகள், அதை வைத்து பாருங்கள். உலக கிறிஸ்தவத்தினுடைய தலைமையகம் வாட்டிக்கன், ரோமாபுரியனுடைய வாட்டிக்கன், வாட்டிக்கனுக்கு ஒரு தனி வெப்சைட் இருக்கு, அதிகாரப்பூர்வ வெப்சைட், இணையதளம், இணையதளத்துக்கு போங்க, vatican.com அடிச்சதுனாலே வாட்டிக்கன் வெப்சைட்டுக்குள்ள போயிடும். சமீபத்தில் உலக கிறிஸ்தவ திருச்சபைகளின் தலைவராக இருக்கிற போப் ஆண்டவர் அதுல ஒரு அறிக்கை வெளியிடுறார். என்ன அறிக்கை தெரியுமா? கிறிஸ்தவர்கள் அவர்களை பூஸ்ட் பண்ணி கிறிஸ்தவ மார்க்கத்தை உலகத்தை எல்லாம் கொண்டு போய் சேருங்கப்பா என்று சொல்லுவதற்காக வேண்டி ஒரு தகவலை அந்த அறிக்கையிலே பதிவு செய்கிறார். என்ன தகவல் தெரியுமா? இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி எப்படி, கிறிஸ்தவத்தினுடைய வளர்ச்சி எப்படி, கிறிஸ்தவர்கள் என்னடா பண்ணிட்டு இருக்கிறீ? அவர் சொல்லுகிறார், உலகத்தில் வளர்ந்து வருகிற மதங்களில் முதல் இடத்தில் இஸ்லாம் இருக்கிறது. யாருடைய அறிக்கை? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய தலைவர் பி ஜெயலலிதா அபிதீன் அவர்களின் அறிக்கை இல்லை, தமிழகத்து முஸ்லீம்களின் அறிக்கை இல்லை, சவுதி அரேபியா மன்னரின் அறிக்கை இல்லை. யார் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அழிக்க வேண்டும் என்று சங்கடம் கட்டி அதற்காக கோடி கோடியாக உலகமெல்லாம் அள்ளி கொடுக்கிறார்களோ, நபிகள் நாயகம் காலத்திலிருந்து இன்று வரைக்கும் அந்த வேலையை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட கிறிஸ்தவ திருச்சபையினுடைய தலைவர் அறிவிக்கிறார், உலகத்திலே வளர்ந்து வருகிற மதங்களில் முதலிடத்தில் இஸ்லாம் இருக்கிறது. கணக்கு வேற போடுற புள்ளி விவரத்தை, உலக மக்கள் தொகையில் 17.5% கிறிஸ்தவர்கள் இருக்கிறோம், முஸ்லிம்கள் 19% பேர் இருக்கிறார்கள். இவர் 19ங்கிறாரா? அமெரிக்காவுடைய உளவு நிறுவனம் நமக்கு எல்லாம் தெரியும், CIA, ஒவ்வொரு நாட்டுக்குள்ளேயா புகுந்து ரவுடிகளை கிளப்பி விட்டு அந்த நாட்டுக்கு எதிராக கலவரம் செய்ய வச்சு நாம் போய் அடக்க போறேன்னு சொல்லிவிட்டு ராணுவத்தை கொண்டு நிப்பாட்டக்கூடிய நாட்டாமை வேலையை செய்கிற அமெரிக்கா, அந்த நாட்டாமை வேலைக்கு உலகமெல்லாம் பரவி இருந்து உதவி செய்து கொண்டிருக்கிற அமைப்பின் பெயர் CIA, அமெரிக்காவின் உளவு பிரிவு. அதுக்கு ஒரு தனி வெப்சைட் இருக்கு, அதுல சில விஷயங்களை நீங்க படிக்கலாம், படிக்கிற மாதிரி ஓபன்ல வச்சிருப்பாங்க, எல்லாத்தையும் படிக்க கிடையாது, சிலரை படிக்க முடியாம போகும். அவர்கள் படிப்பதற்கு சிலர் வச்சிருக்கிறாங்களே, அந்த லிஸ்டுக்குள்ள போனா உலக மதங்களின் மக்கள் தொகையை பிரித்து 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 போட்டிருக்கிறார்கள். இந்துக்கள் எவ்வளவு, புத்தர்கள் எவ்வளவு, சீக்கியர்கள் எவ்வளவு, பகாய் மதத்தில் எவ்வளவு, கிறிஸ்தவர்களில கத்தோலிக்கர்கள் எவ்வளவு, புரொட்டஸ்டன்ட் எவ்வளவு, ஆர்த்தோடாக்ஸ் எவ்வளவு, பெந்தகோஸ்தே எவ்வளவு, இப்படி எல்லா பிரிவையும் பிரிச்சு 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 உலகத்து மக்கள் தொகையை பட்டியலிட்டுக் கொண்டே வருகிறது. கடைசியில் முஸ்லிம்களின் புள்ளி விபரத்தை தருகிறது. முஸ்லிம்கள் ஒட்டுமொத்த உலக ஜனத்தொகையில் 21.1% முஸ்லிம் இருக்கிறார்கள். அவர் சொன்னது தாண்டு, போப் என்ன சொன்னாரு 19, அமெரிக்கா என்ன சொல்லுது 21டா, விவரம் கட்டத்தில் நம்ம 19 சொல்லிட்டு இருக்கிறியா, இன்னும் மேல போய்கிட்டு இருக்கலாம். கிறிஸ்தவர்களே, நீங்கள் வேகமாக வேலை செய்யுங்கள், கிறிஸ்தவத்தை கொண்டு போய் மக்களிடத்தில் சேருங்கள், அவருடைய வளர்ச்சிக்காக நல்ல எண்ணத்தில் சொல்லல, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இஸ்லாம் வளர்ந்து வருகிறது போல இருக்குது பெருமையா, அதுக்காக சொன்னாரு வளருதா, வயிறு பத்திக்கிட்டு எரியுதுடா, பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறடா, அதுக்கு சொல்றாரு. ஆனா உண்மை வெளியே வந்துருச்சு. பூனைக்குட்டி எப்படி வெளியில வருது? வயிற்றுச்சல வெளியில கொட்டும் பொழுது உள்ளுக்குள்ள இருக்கிற மேட்ரி என்ன, இறை அருளால் உண்மை வெளிப்படுகிறது. இதை விட வேறு என்ன சான்று வேண்டும்? இஸ்லாம் வளர்கிறது என்பதற்கு, உலகத்திலே வளர்ந்து வருகிற மார்க்கம் இஸ்லாம் என்பதை புரிந்து கொள்வதற்கு வேறு எந்த சான்றும் தேவையில்லை. இன்னும் பாருங்க, அமெரிக்காவில் வாஷிங்டன் மாகாணம், நம்ம எல்லாரும் பேப்பர்ல அதிகமா படிச்சிருப்போம். அந்த வாஷிங்டன்ல மதங்களை பற்றி ஆராய்ச்சி செய்வதற்காக வேண்டி ஒரு கிறிஸ்தவ கல்வி நிறுவனம் ஒன்று இருக்கிறது. அந்த நிறுவனம் ஆய்வு செய்கிறது, எல்லாத்தையும் லிஸ்ட் எடுக்குது. இன்னைக்கு லெவல்ல மதங்களின் வளர்ச்சி ஒவ்வொரு நாட்டிலும் எப்படி இருக்குது எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியில் முத்தாய்ப்பாக ஒரு தகவலை சொல்கிறது. நாளுக்கு நாள் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க,
இந்த வளர்ச்சி இதே நிலையில் நீடித்தால் 2030 2010 இந்த செய்தியை வாஷிங்டன் மத ஆராய்ச்சி நிலையம் உலகத்துக்கு சொல்கிறார். என்ன சொல்ல தெரியுமா? இன்னும் 20 சரியாக 2030 முஸ்லீம்களுடைய ஜனத்தொகை முஸ்லீம் அல்லாதவர்களின் ஜனத்தொகையை விட ஒட்டுமொத்த உலகத்திலும் 2 அதிகம் இருக்கும். வீதி கிளம்பிக்கிட்டே இருக்கு. என்னடா எவனாவது ஒருத்தர் நமக்கு ஆதரவா சொல்லுவான்னு பார்த்தா, நம்ம பயில் போலே நமக்கு எதிராக குழி வெட்டுறானுங்களே, வீதியை கிளப்புறானே, மன்னா படையெடுத்து வந்து விட்டார்கள், ஏண்டா இந்த செய்தி ஏங்காவது சொல்ற? நம்ம இடத்துல போர் தளவாடம் இருந்தா பிரச்சனை இல்ல, வீரர்கள் இருந்தா பிரச்சனை இல்ல, அணு உண்டி இருந்தா பிரச்சனை இல்ல, ஒண்ணுமே இல்லாம வீசினையும் வெறுங்கையுமா உட்கார்ந்து இருக்க, நம்ம இடத்துல வந்து படையெடுத்து வந்துட்டான்ற கெட்ட செய்தியை சொல்லுதியப்பா? சொல்ல 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 வயிறு எரிகிறது, மேலும் மேலும் உள்ளத்திலே பொறாமை உணர்வு கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கிறது. இன்னும் தகவல் வருகிறது. அமெரிக்கா CNN தொலைக்காட்சி பார்த்திருக்கிறீங்கல்ல, நம்ம ஊர்ல கூட தெரியும். சமீபத்தில் CNN தொலைக்காட்சி ஒரு கவர் ஸ்டோரி ஒண்ணு எடுக்கிறது, இஸ்லாமிய வளர்ச்சி குறித்து அமெரிக்காவில் இருக்கிற நிலைமை என்ன எல்லாத்தையும் லிஸ்ட் எடுக்கிறாங்க. அந்த லிஸ்டை எடுத்து அதை சமீபத்தில் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பவும் செஞ்சாங்க. அதுல இறுதியாக அந்த கவர் ஸ்டோரி முடியும் பொழுது சொல்லப்படுகிற தகவல் என்ன தெரியுமா? 2000 இருந்து கடந்த 2000 வருஷத்துல இருந்து 2012 வருடத்திற்குள்ள சரியாக இந்த 12 அமெரிக்காவில ஏறத்தாழ இல்ல மிகச்சரியாக 1200 இறை இல்லங்கள் பள்ளிவாசல்கள் புதிதாக கட்டப்பட்டிருக்கிறது. எங்கே இஸ்லாத்திற்கு சாவுமணி அடிக்க வேண்டும் என்று கர்ஜித்துக் கொண்டிருக்கிற ஒபாமா, ஹிலாரி கிளிண்டன், ஜார்ஜ் புஷ், டெரி ஜோன்ஸ், சாமி பாஸ், ராம்பாசில் என்ற கடும் கொடியவர்கள் வாழ்கிற தேசத்தில் சரியாக 2000 to 2012 1200 பள்ளிவாசல்கள் என்றால் வாரத்துக்கு 2, வருஷத்துக்கு 100, 12 வருஷத்துல 1200. அல்லாஹ் தூய்மையானவன், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. கண்டிப்பாக இந்த வளர்ச்சியில் ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற எந்த முஸ்லிமும் சம்பந்தப்படவே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மக்கா வெற்றி வெற்றி உள்ளுக்குள்ளே வெற்றி வீரராக நுழைந்தார்களே, எதிரி நாடு கைப்பற்றப்படுகிறது, அவர்கள் வாழ்ந்த சொந்த பூமி அவர்களிடமிருந்து அவர்களிடம் மீண்டும் கிடைக்கிறது, அவர்களை அடித்து துவைத்த எதிரிகள் வாழ்கிற அந்த தேசத்திற்குள்ளே வெற்றி வீரராக தலைவர்களாக ஜனாதிபதியாக நபி அவர்கள் காலெடுத்து வைக்கிற தருணத்தில் தன்னுடைய தோழர்களை அழைத்து ஒரு உரை நிகழ்த்துகிறார்கள். அந்த உரை தான் இப்போ அவர் நினைச்சு பார்க்க வேண்டிய உரை. வரலாற்றிலே எந்த ஒரு தலைவரும் வெற்றி பெற்ற தருணத்திலே சொல்லிடாத வார்த்தைகள், பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய சொற்கள். நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா وصدق وعده ونصر عبده وعز جنده وهزم الاحزاب وحده لا اله الا الله وحده வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. وصدق وعده அவன் கொடுத்த வாக்குறுதியை அவன் உண்மைப்படுத்தினான். என்ன வாக்குறுதி? நபியே ஒரு நாள் நீங்க ஜெயிப்பீங்க, இந்த மக்காவுக்கு திரும்ப வருவீங்க. அல்லாஹ் சொன்னானே அவன் கொடுத்த வாக்குறுதி அவன் உண்மைப்படுத்தி இருக்கிறான். அவனது அடிமையாகி எனக்கு அவன் உதவி செய்திருக்கிறான். அவனது பட்டாரத்திற்கு அவன் கண்ணியம் கொடுத்திருக்கிறான். எதிரி படையினரை அவன் மட்டுமே தனித்து நின்று அழைத்திருக்கிறான். நான் அழிக்கல, என் திறமை இல்ல, என் ராணுவம் இல்ல, என் திட்டமிடுதல் இல்ல,
என் பயிற்சி இல்ல, என் முயற்சி இல்ல, படைத்த இறைவன் செய்திருக்கிற வெற்றி கை தெரியும் என்று நபிகள் நாயகம் சொன்னார்களே, அந்த வார்த்தைகளை இன்றைக்கு நினைவு கூறுகிறோம். அமெரிக்க தேசத்தில் 1200 புதிய பள்ளிகள் கட்டப்படுவதற்கு படைத்த இறைவன் மாத்திரமே சொந்த காரணம். கிளி வருமானாதா? பிரான்ஸ்ல சொன்னிய, ஜப்பான்ல சொன்னிய, இந்தியாவில் சொன்னிய, சிங்கப்பூர்ல சொன்னிய, ஏத்துக்கிட்டோம். அமெரிக்காவில சொன்னீங்கன்னா நாங்க உலகத்து நாட்டாம நாட்டாம குடுமையை நீ முடிச்சனா என்னத்துக்கு ஆகுறது? பிரச்சனையினுடைய மூலம் விளங்குதா? தெரிஞ்சாயத்தை இழிவுபடுத்துவதற்கான காரணகரியம் விளங்குகிறதா? இஸ்லாத்தின் வளர்ச்சியின் வேகம் எப்படி? பிரான்ஸ்ல எடுங்க, ஐரோப்பிய தேசம், பிரான்ஸ்ல சாதாரணமா நிறைய பள்ளி கட்டி தொழில் நடந்துட்டு இருக்குது. சமீபத்தில் ஒரு 2 வருஷத்துக்கு இடையில தாறுமாறா இஸ்லாத்துக்குள்ள நுழைஞ்சதனுடைய விளைவு, புதுசா பள்ளியாசம் ஒண்ணும் கெட்டல, அமெரிக்காவில கட்டி விட்டாங்க, பிரான்ஸ்ல கெட்டல, புதுசா கெட்டல, மக்கள் அதிகரிச்சதுக்கு ஆகும். பள்ளி இடங்குள்ள தொழும் போது வெளியில வந்துருவாங்க, ரோட்ல நிப்பாங்க. நீங்க பல இடங்களை பார்த்திருக்கலாம், மும்பை மாதிரியான இடத்துக்கு போனா அப்படியே தொழுங்க நடக்கும். பள்ளிவாசல்ல இடம் இல்லாட்டி ரோட்டை மடிச்சு மக்கள் நின்று சும்மா இடம் தொழுவாங்க. அதே மாதிரி பிரான்ஸ்ல முக்கிய நகரத்துல பாரிஸ் மாதிரியான சிட்டிகள்ல பள்ளிவாசல் நிறைஞ்சு வெள்ளிக்கிழமை சும்மா அன்னைக்கு மொத்த பாரிஸ் நகரமும் அப்படியே ஸ்தம்பித்து போய் நிற்கிறது. ரோடெல்லாம் மக்கள் தொழுகிறார்கள். பார்த்து விட்டு வாரம், ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை 12 மணியில இருந்து 1 மணி 2 மணி வரைக்கும் காவல்துறையினர் தடையை பீத்துக் கொள்ள முடியாத அளவிற்கு பிரச்சனை உருவெடுக்கிறது என்பதை விளங்கி பிரான்சிலே இருக்கிற கிறிஸ்தவ அரசாங்கம் முடிவெடுத்து ஒரு காரியத்தை செய்கிறார்கள், இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார்கள். முஸ்லீம்களின் எண்ணிக்கைக்கு தகுந்தாறு போன்று பிரான்ஸ் நகரத்திலே 150 பள்ளிவாசல்கள் அரசாங்கத்தின் பலத்திலே கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்தியாவில் கூட நினைச்சு பார்க்க முடியலங்க, இந்தியாவில் பள்ளியாசலை இடிக்காம இருந்தா தெரியும் நினைச்சுட்டு இருக்கிறோம். கெட்டி என்ன போறான் இந்த முதேவி? அங்க லெவலில் என்ன பிரச்சனையுடைய விஸ்வரூபத்தை பார்த்துட்டு 150 பள்ளிவாச ஒரு ஊருக்குள்ள பெரிய நகரத்துக்குள்ள ஒரு கிறிஸ்தவ கவர்மெண்ட் கட்டி கொடுக்கிறது என்று சொன்னால் வளர்ச்சியின் வேகம் எப்படி, எத்தனை மடங்கு புளிப்பாய்ச்சல் என்று செல்வார்களே. அப்படிப்பட்ட வேகத்தோடு இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி நாளுக்கு நாள் இன்ஷா அல்லாஹ் இதே நிலை நீடித்தால் விரல் விட்டு எண்ணுகிற ஒரு சில ஆண்டுகளில் மொத்த உலகமும் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் கீழ் வந்து சேர்க்கும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்போம், முடியாதுன்னு ஒன்று கிடையாது. ஒபாமாவே நாளைக்கு பள்ளிவாசலுக்குள்ள இறைவனை சஜிதா செய்வதற்காக நெற்றியை கொண்டு நிலத்திலே வைத்தால் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. கல்லுகள் குழுபாவே உள்ளங்களை புரட்டுறவாங்க, அல்லாட்ட உணவு போடுவோம். அல்லாஹும் எம் கல்லுகள் குலூப் சபித் கல்வி அலாதீனிக், இறைவா உள்ளங்களை புரட்டுகிறவனே எமது உள்ளத்தை உனது மார்க்கத்திலே சிறப்படுத்து என்று அன்னதம் பெருமகனார் சொல்லி தந்த பிரார்த்தனையை அல்லாவிடத்திலே உரையிடுவோம். இறைவா இந்த கயவர்களின் உள்ளத்தை புரட்டு, இஸ்லாத்தை நோக்கி திருப்பு, ஒட்டுமொத்த இந்த அயோக்கியர்களையும். என்ன எப்படிப்பட்ட அயோக்கியனா இருந்தாலும் ரசூலுல்லா சொல்லி தந்த செய்தி என்ன தெரியுமா? உனக்கு அநியாயம் செய்தவனுக்கும் நீ உதவி செய். சகாபாக்களுக்கு ஆச்சரியம், பாதிக்கப்பட்டவனுக்கு உதவி செய்வது நியாயம், அநியாயம் செஞ்சவனுக்கு என்ன உதவி? அவன் செய்கிற அநியாயத்தை செய்ய விடாமல் தடுத்து விடு, அதுதான் அவனுக்கு செய்கிற உதவி என்று சொன்னார்களே, அந்த வேலையை செய்வதற்குத்தான் இந்த கூட்டம் இங்கே குழுமி நிற்கிறது. இனிமே செய்யக்கூடாது. எதிர்காலத்தில் இந்த கயவர்களுக்கு நபிகள் நாயகத்தை இழிவுபடுத்துகிற சிந்தனை கனவிலே கூட வரக்கூடாது என்பதை உணர்த்துவதற்குத்தான் இந்த கூட்டம். உணர்வார்கள், இறைவனின் கிருபையினால் கண்டிப்பாக உணர்வார்கள் என்று எதிர்பார்ப்போம். வளர்ச்சி, இஸ்லாத்துடைய வளர்ச்சி பெருக பெருக
பொறாமை அவர்களுடைய உள்ளத்திலே உச்சரித்து உச்சரித்து தடுக்க என்ன செய்யறது யோசிக்கிறான். தமிழ்நாட்டில் பாருங்க, மேற்கத்திய உலகத்தை விழுங்க, நம்ம நாட்டுடைய லெவல் என்ன? இந்தியா பூரா கணக்கெடுக்க தேவையில்லை. தமிழ்நாட்டில் நம்ம ஜமாத்தை எடுத்துக்கிட்டா சின்ன அளவிலான ஒரு சிறிய இயக்கம் தானே இருக்கிறதுலே மைனாரிட்டினா நம்மளை சொல்றாங்க. எந்த ஊருக்கு போனாலும் தவு ஜமாத் நாலு பேர் இருப்போம்மா. எங்களை பத்தி உலகமே எப்படித்தான் கணக்கு போட்டு வச்சிருக்கிற? நான் நடத்துகிற ஒரு தாவா சொல்றேன், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக நாம வச்சிருக்கக்கூடிய ஒரு மூன்று மாத கால பயிற்சி வகுப்பு நடத்தக்கூடிய இல்லம். சராசரியாக மாதத்திற்கு 50 பேர், 40 பேர், 60 பேர் தொடர்ச்சியாக வருடம் முழுவதும் இஸ்லாத்தை நோக்கி வந்து அந்த கல்வி நிலையத்தில் படித்துக்கொண்டே இருக்கிறார்கள். மொத்த இந்தியாவில் சொல்லல, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, மணிப்பூர், அசாம், மேகாலயா எல்லாத்தையும் சேர்த்து சொல்லல. ஒரு சின்ன சிறிய மாநிலம், அந்த மாநிலத்தில் இருக்கிற ஒரு சிறிய இயக்கம், அந்த சிறிய இயக்கத்தால் நடத்தப்படுகிற ஒரு சின்ன சிறிய தாவா சென்று, அந்த தாவா சென்றுக்குள்ள சராசரியாக 40 பேர், 50 பேர், 60 பேர் தொடர்ச்சியாக இஸ்லாத்தை நோக்கி வந்து வருடம் முழுவதும் படித்துக் கொண்டே இருக்கிற சூழல் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் வளர்ந்து அல்லாஹ் பேசுறான். இந்த வளர்ச்சியை பார்த்துட்டு எப்படி தடுக்கிறது? பொறாம பொறாம சொல்றோம்ல, இது நான் சொன்னதை நினைக்காதீங்க, அல்லாவே இப்படி பொறாமப்படுவான்னு அல்லாவே சொல்லி தந்தான். அல்லாஹ் குர்ஆன்ல 1400 வருஷத்துக்கு முன்னாடியே எவன் எவன் எப்படி, யூதன் எப்படி இருப்பான், கிறிஸ்தவன் எப்படி இருப்பான், முஸ்லிம் எப்படி இருப்பான், காபர் எப்படி இருப்பான், ஓண்ட எப்படி நடப்பான், ஓண்ட என்ன கேள்வி கேட்பான், எல்லா கேள்விக்கும் குர்ஆன்ல பதில் சொல்லி வச்சிருக்காங்க. திருமறை குர்ஆனை புரட்டுனா 2வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், 109வது வசனத்தில் வத்த கசீரும் மின் அஹ்லில் கிதாப் லவ் யர்துனக்கும் மின் பாதி ஈமானிக்கும் குஃபாரா ஹஸதம் மின் இந்தி அன்ஃபுசிஹிம் மின் பாதி மா தபய்யன லஹும் அல்ஹக் வத்த கசீரும் மின் அஹ்லில் கிதாப். வேதக்காரர்களில் பல பேர் விரும்புகிறார்கள், என்ன விரும்புகிறார்கள், லவ் யர்துனக்கும் மின் பாதி ஈமானிக்கும் குஃபாரா ஹஸதம் மின் இந்தி அன்ஃபுசிஹிம், நீங்கள் ஈமான் கொண்டதற்கு பிறகு உங்களை காவிர்களாக, இறை நிராகரிப்பாளர்களாக மாற்ற வேண்டும் என்று, உங்கள் மதத்திலே இருந்து வெளியிலே கிளப்ப வேண்டும் என்று அவர்களில் அதிகமானவர்கள் விரும்புகிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? ஹசதம் மின் இந்தி அன்ஃபுசிஹிம், அவர்களிடத்தில் ஏற்பட்டுவிட்ட பொறாமையின் காரணமாக. இந்த வேலையை செய்வான் நபிகள் காலத்திலேயும் செஞ்சாங்க, அதுக்கு பிறகு வந்திருக்கிற இந்த 14 நூற்றாண்டுகளிலேயும் செய்து கொண்டே இருக்கிறார்கள். இன்றைக்கு வரைக்கும் அவர்களுடைய காரியம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதன் விளைவாக செய்த காரியம் என்ன? இஸ்லாத்தில் பேரை டேமேஜ் பண்ணு. என்னெல்லாம் செஞ்சாங்க? வரலாற்றை தோண்டி எடுத்தா ஆயிரக்கணக்கிலே வரும். நான் ரொம்ப நிறைய உள்ள டீப்பா போகல, அதற்குரிய நேரமும் இல்லை அவகாசமும் இல்லை. எல்லாருக்கும் தெரிஞ்ச 1-2 சாம்பிள நினைவுபடுத்தி பாருங்கள். 2001 9/11 11வது மாதம் 110 மாடி கட்டிடம், WTC பில்டிங், அமெரிக்காவுடைய உலக வர்த்தக கட்டிடம் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. உலகம் பூரா நம்பிக்கிட்டு இருக்கு ஏதோ முஸ்லீம் தான் இடிச்சு விட்டான். அப்படித்தான் பல பேர் மிஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள். நிலவரம் என்ன? அவர்கள் இடித்து விட்டு இஸ்லாத்தின் மீது பழி போட்டார்கள். அதுதான் நடந்த உண்மை. அவங்களே திட்டம் போட்டு இஸ்ரேலிய யூத சதி திட்டங்களின் விளைவாக முஸ்லீமுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தணும், பயங்கரவாதி சொல்லணும், தீவிரவாதி சொல்லணும், முஸ்லீம்னாலே ஒரு பயத்தை ஏற்படுத்தணும், இஸ்லாத்தின் பக்கம் போகிற மக்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று 2011 திட்டமிட்டு அந்த கட்டிடத்தை இடித்து தரைமட்டமாக்கினார்கள். அது குறித்து நிறைய ஆய்வுகள் வந்திருக்கு, யார் இடிச்சா, எப்படி இடிச்சா, அதுக்கான புள்ளி விவரத்தோடு பல நூல்கள் ஆங்கிலத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது. யூதன் தான் இடிச்சான், ரெக்கார்டு இருக்கு. 4000 யூதன் அந்த பில்டிங்ல வேலை பார்க்கிறான், ஒரு யூதன் கூட அந்த நாளில் அந்த கட்டிடத்திற்கு வேலைக்கு வரவே இல்லையா? அது எப்படிங்க முடியும்? எல்லா சமுதாய மக்களும் வேலைக்கு வர்றாங்க, அவங்க வேலைக்கு போற கடைக்கு சாதாரணமா போறாங்க,
ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்த 4000 பேர் அந்த கட்டிடத்திற்கு வராமல் அத்தனை பேரும் சேஃபாக பாதுகாக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் அறிவாளிக்கு இதை விட பெரிய சான்ஸ் பாயிண்ட் வேற வேணும். இவன் தான் என்ன பண்ணிருக்கிறான், தன்னுடைய ஆட்களுக்கு முதல்ல ஆர்டர் பண்ணிட்டான், இதனால இடிக்க போறேன், இவனு கட்டிடத்துக்கு வந்துடாதுன்னு சொல்லிவிட்டார்கள் என்று விளங்கலையா? அது மட்டுமில்லை, இஸ்ரேலுடைய பிரதமர் அன்றைக்கு ஏரியல் ஷரோன், ஏரியல் ஷரோனுக்கு அதே தேதியில அங்க மீட்டிங் இருந்தது அதே கட்டடத்தில். சரியாக ஒரு வாரத்திற்கு முன்பு ஏரியல் ஷரோனுடைய நிகழ்ச்சி ரத்து செய்யப்படுகிறது. அது எப்படி கரெக்டா ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரத்து பண்ணுவீங்க? நிறைய கேள்விகள், எந்த கேள்விக்கும் அமெரிக்கா இடத்துல பதில் இல்லை. இடிஞ்சு விழுது, ஒசாமாவா இடிச்சுட்டாரு அமெரிக்கா கத்துது, ஆப்கானிஸ்தான் சொல்லுகிறது ஒப்படைக்க நான் தயார், அதற்குரிய ஆதாரத்தை நீத்திலே தான் ஒசாமா கொடுத்துறேன், ஆதாரம் தர முடியாது, வேற யார்கிட்ட கொடுப்பேன், பிரிட்டன்ல கொடுக்கிறேன் என்று சொல்லி பிரிட்டனினுடைய பாராளுமன்றத்திலே ஒசாமா இடித்தார் என்பதற்கான ஆதாரங்களை திரைப்படமாக பார்லிமெண்ட்ல ஓட விடுறாங்க, பத்திரிகைகள் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. மறுநாள் பத்திரிகையில செய்தி வருது, ஒசாமா பின்னாடி இடிச்சாருன்னா அவர் இடிச்சது கூட ஆதாரத்தை காட்டு, இப்படி குண்டு வச்சாரு, சந்தித்து கண்டிட்டாரு, இந்த இடத்துல பிளைட்ட கடத்தினாரு, தெளிவா சொல்லு. என்ன அந்த படத்துல என்ன ஓடிச்சு தெரியுமா? ஒசாமா பின்னாடி 25 வயசுல எப்படி இருந்தார், மைனர் மாதிரி பேண்ட் ஷர்ட் போட்டு ஜம்முல் இருப்பார்ல, அந்த காட்சி அங்கிருந்து ஆரம்பிக்குது. இந்த பல்கலைக்கழகத்துல படிச்சாரு, இந்த ஹோட்டல் அவர் ஃபேவரட்டா ஃபுட்டு சாப்பிடுற ஹோட்டல், இந்த காரணமா எப்போதும் போவார், போய் இந்த சாப்பாடு சாப்பிட்டு இந்த ட்ரெஸ் போட்டு இந்த வீட்டுல தூங்கி அந்த பிரதேசத்தை தொழுது என்னடா செஞ்சாரு? பதில காரணம், காரி துப்பிச்சு இங்கிலாந்துல இருக்கக்கூடிய அத்தனை பத்திரிகைகளும் ஒசாமா பின்னாடி இடிச்சாருங்கிறார், இடிச்சதுக்கு ஆதாரம் கேட்டா போட்ட பேண்டையும் சாப்பிட்ட ஹோட்டலையும் ஆதாரம் என்று காட்டுகிறார்கள், ஏமாற்றுகிறார்கள் என்று அன்றைக்கு இங்கிலாந்திலிருந்து வெளிவரக்கூடிய பல ஆங்கில நாளிதழ்கள் அமெரிக்கா பூச்சாண்டி காட்டுது, போய் பிரச்சாரம் செய்யுது, ஒசாமா இடித்தார் என்பதற்கு சான்று இல்லை என்று அன்றைக்கே பிரகடனப்படுத்தியது. முஸ்லிம் மேல பழியை போட்டு ஒரு நாட்டை அழிப்பதற்காக வேண்டி திட்டம் தீட்டினார். இப்படி ஒன் பை ஒன்னா, அதே மாதிரி அழுக்கிறது இதே ஆளு டெவி ஜோன்ஸ் இருக்காங்க, படம் எடுத்தாங்க. இந்த படம் எடுத்த பண்ணால 2001 பிறகு என்ன வேலையை செய்யறாங்கன்னா, குரான் எரிக்கப்பட வேண்டிய ஒரு புத்தகம், மக்களுக்கு அறிவிப்பு செஞ்சு வாங்க குரானை எரிப்போம், இது எரிக்கிற அளவுக்கு மோசமான புக்கு அப்படின்னு மற்றவங்களுடைய உள்ளத்துல பதிய வைக்கணுமா அப்படி. அது அடுத்த ஒரு காரியத்தை தூக்கி போட்டார்கள். அதுக்கடுத்து என்னாச்சு, டென்மார்க்ல ஜில்லன் போஸ்ட் அவன் ரசூலுல்லாஹ் கிண்டல் பண்ணி, இந்த ஆளா ஒரு மனுஷனா, குண்டு வைக்கிற தீவிரவாதி, தலையில அப்படி குண்டு வைக்கிற மாதிரி, குண்டு வச்சுட்டு வெடிக்கிற செய்யற மாதிரி, இப்படி எல்லாம் ஒரு கேலி சித்திரம் வரைஞ்சு, இவர் ஒரு மரியாதைக்குரிய மனிதர் இல்லை, கிண்டல் செய்யப்படுகிற கேலி செய்யப்பட வேண்டிய ஒரு மனிதர் என்று நபிகள் நாயகத்தை தெளிவுபடுத்தினார்கள். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது, 2001 தெரியும், குரான் எரிப்பு தெரியும், டென்மார்க் ஜில்லன் போஸ்டுடைய கார்ட்டூன் தெரியும், அதனுடைய கடைசி தொடர்ச்சி தான் இன்றைக்கு சமீபத்திலே எடுக்கப்பட்டிருக்கிற இந்த திரைப்படம். ஆனா நடவர என்ன தெரியுமா, திரைப்படத்துக்கு வர்றதுக்கு முந்தி சொல்றேன், அது என்னங்கிற அடுத்து கிடக்குறேன். 2001 என்ன செஞ்ச, முஸ்லீம்களுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தணும்னு இடிச்சு விட்டு முஸ்லீம்களை பழிய போட்டல, உன் திட்டம் நிறைவேறிச்சா? ஒரு அறிவாளிங்கிற யாரு, ஒரு தடவை ஒரு இடத்துல அடி வாங்கியாச்சுன்னா அடுத்த தடவை சுதாரிக்கும், திரும்ப திரும்ப போய் ஒரு பொந்துல பாம்பு இருக்குன்னு தெரியுது, கைய கொண்டு வச்சா கொத்தி பிடிச்சி பாம்பு இருக்குது கொத்திருச்ச, திரும்ப கொண்டு கைய வச்சா கொத்தத்தானே செய்யும். அந்த விவரம் கூட இல்லாம இது மாதிரி காரியத்தை செய்தால் இஸ்லாத்தின் வளர்ச்சி தடுத்து விடலாம் தடுத்து விடலாம் என்று 2001 செஞ்ச நடந்தது என்ன, 2001 பிறகு வரலாற்றை புரட்டு, அமெரிக்காவில 1200 பள்ளிவாசல்கள் அதிகரித்தது எப்பொழுது, 1999 1990
1930லயா எந்த கட்டடத்தை இடிச்சு போட்டு முஸ்லீம் இடிச்சான் பயங்கரவாதிகளே முஸ்லீம்கள் மேல பழிய போட்டியோ, அதற்கு பிறகு அப்படி முஸ்லீம் என்னதான் சொல்லுகிறான் என்று அவன் கையில வைத்திருக்கிற வேத புத்தகத்தை திருமறை குர்ஆனை வாங்கி படிக்கிறவர்களுடைய எண்ணிக்கை பல லட்சக்கணக்கான மடங்கு அதிகரித்தது. படிச்சவன் முடிவு என்ன? படிச்சா முடிஞ்சு போச்சு. திருமறை குர்ஆனை திறந்த மனநிலையோடு படித்து பார்த்தால் அந்த திருமறைக்கு அடிமையாகாமல் ஒரு மனிதன் கூட உலகத்திலே மிச்சம் இருக்க முடியாது. இதனால் இத்தனை ஆண்டுகளாக வரலாறு சொல்லுகிற உண்மை. திறந்த மனதோட படிச்சா போதும். எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க? பாரிஸ் புகை, கிறிஸ்தவ பேரறிஞர், மத போதகர், இஸ்லாத்தை பற்றி தப்பும் தவறுமாக செய்திகளை மக்களிடத்தில் சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி திருமறை குர்ஆனை படிக்க ஆரம்பிக்கிறார். இஸ்லாத்தின் வளர்ச்சியை தடுக்கணும்னு. ஆனாலும் திறந்த மனதோடு படிக்கிறார். படிச்சு முடிச்சா முடிக்கும் பொழுது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று திரு கலிமாவிலே மொழிந்து மாரிஸ் புகையில் என்ற கிறிஸ்தவ மதத்தினுடைய போதகர் இஸ்லாத்தை தனது வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொள்கிறார். தமிழ்ல கூட அவர் எழுதின புத்தகம் வந்திருக்கிறார், விஞ்ஞான ஒளியில் பைபிளும் குர்ஆனும். 1400 வருஷத்துக்கு முந்தி உள்ள புக்கு ஒரு ஒரு விவரமும் இருக்காது என்று சொல்வதற்காக வேண்டி புத்தகத்தை படிக்க ஆரம்பிச்சவரு கடைசியில படிச்சு பார்த்துட்டு இதுதான் வேத புத்தகம், இதுதான் இறைவனிடமிருந்து வந்திருக்கிற சரியான திருமறை குர்ஆன் என்று சொல்லி அதன் மீது நம்பிக்கை கொள்கிற விசுவாசியாக அவர் மாறிப்போகிறார். 2001க்கு பிறகு அமெரிக்காவில் அதுதான் நடக்குது. உலகம் முழுக்க அந்த காட்சியை போட்டு 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 டிவிகளில் ஒளிபரப்பியது அமெரிக்கா. அதை பார்த்து போட்டு இவன் என்னதான்டா சொல்றான், இந்த முஸ்லீம் என்ன சொல்றான், அவன் வச்சிருக்கிற வேதம் என்ன சொல்லுது என்பதை ஆயிரக்கணக்கான மக்கள் வாங்கி படிக்க ஆரம்பித்து இஸ்லாத்தை தங்கள் வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்பமாவது உனக்கு அறிவு வந்திருக்கணும், நம்ம போற ரூட்டு தப்பு, இவன் அழிக்கலாம்னு போனா இவன் டெவலப் ஆகலை, இவனுக்கு கொடுக்கிற விஷம் இவனை நல்ல புஷ்டியா வளர்க்குத, விஷத்தை பாலில் கலந்து நைட்டோட நைட்டா கொடுத்தாச்சு, நேற்று வரைக்கும் படுத்துக்கிடணும், எப்படியே நீனோட இந்த சனியில் சாவடிச்சு தொடச்சிடும்டா அப்படின்னு விஷத்தை கலக்கி கொடுத்தாச்சு. நேற்று வரைக்கும் நோஞ்ச மாதிரி இருந்தவன் காலையில் எழுந்திக்கும் போது அப்படி ஃப்ரெஷ்ஷா ஜம்முனு மாப்பிள்ள மாதிரி எழுந்திச்சு உட்கார்ந்தோம்னா அடுத்த பேரும் அந்த விஷப்பாட்டை வாங்கக்கூடாதுன்னு அறிவு வரணும்ல. இந்த விஷங்கிற பேர்ல போலி விஷத்தை வச்சிருக்கலாம், இது விஷம் கிடையாது, இந்த இடையில போலி மருந்துகளை குடிச்சாங்களங்க. அப்ப ஒருத்தர் எழுதியிருக்கிறார், சாக வேண்டும் என்று விஷம் குடித்தான், போலி விஷம் தப்பித்துக் கொண்டான், உயிர் விளைக்க வேண்டும் என்று மருந்து சாப்பிட்டான், போலி மாத்திரையை செத்து விட்டான். அப்ப நீ எடுத்திருக்கிற போலி முடியாது, நீ கையில வச்சிருக்கிற ஆயுதத்தினால் இந்த அவதூறுகளால் இந்த பிரச்சாரத்தினால் இஸ்லாத்தின் வளர்ச்சியை கடுகளவிற்கு கூட தடுத்து நிறுத்த இயலாது என்பதனை நீ செய்து காட்டிய நிகழ்ச்சியே உலகத்திற்கு பறைசாற்றி கொண்டிருக்கிறது. இது இறைவன் சொல்லுகிற வாக்குறுதி. தங்களின் வாய்களால் அல்லாஹுவின் ஜோதியை ஊதி அணைக்கலாம் என்று நினைக்கிறார்கள். இந்த காபிர்கள் வெறுத்தாலும் அல்லாஹ் தனது ஜோதியை பூரணப்படுத்தியே தீருவான். அவன் எடுத்திருக்கான முடிவு, நீ ஏங்கிட்ட போதுல ஜெயிச்சிருவான். யார்கிட்ட போதுல? தகுதி மாத்திரையா? முஸ்லிம்கிட்டயா? தொப்பி போட்டு ரோட்ல நடமாடக்கூடிய சாமானிய இடத்துலயா? சர்வலோகங்களையும் படைத்தாளுகிற சர்வ ரட்சகனாகிய அல்லாஹ்வின் வார்த்தைகளை மீறி எதிர்த்து ஜெயித்து விடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறாயா? இறைவன் ஆற்றல் தெரியுமா? வரலாற்றை படித்திருக்கிறாயா? பொருளாதாரம் இருக்கிறது என்ற திமுறா, நம்மை எவனும் கேள்வி கேட்க முடியாது என்ற நாட்டாண்மை தன்மையா? உன்னை விட பெரும் பெரும் வல்லரசுகள் உலகத்திலே இருந்த தடம் தெரியாமல் அழிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அமெரிக்காவுக்கு நினைவுபடுத்துகிறேன். ஆது கூட்டம் கேள்விப்பட்டிருக்கிறியா? சமூக கூட்டத்தை கேள்விப்பட்டிருக்கிறியா?
இன்றைக்கும் அவர்கள் வாழ்ந்த இடம் உலகத்திலே மிச்சமாக நின்று கொண்டிருக்கிறது. மலைகளை குடைந்து வீடுகளை வைத்தவர்கள். நீ செங்கார்கட்டியும் மண்ணாங்கட்டியும் வச்சு வீட்டை கட்டிட்டு இருக்கிற அவன் மலைப்பாறையே வீடாக மாத்துகிற உடல் வலுவடைத்தவர்கள். அவங்க சொன்னாங்களாம், அல்லாஹ் சொல்லுகிறான் குர்ஆன்ல, மண்ணை சத்து பின்னா கூவா, எங்களை விட சக்தி உள்ளவன் எவண்டா இருக்கிறான் என்று அவர்கள் கேட்டார்களாம். அப்படி கேட்டவர்களுடைய முடிவு என்ன? கல்லம் யகுனௌஃபிஹா, அவர்கள் மீது பேரிடி வந்தது, அல்லாவின் கட்டளை வந்தது. இரவிலே தூங்கினார்கள், மறுநாள் காலையில் அந்த பகுதியிலே இதற்கு முன்பு யாருமே வசிக்காதவர்களை போன்று அல்லாஹ் மாற்றிவிட்டான். இந்த ஆள் இருந்தாங்களா நேற்றைக்கு வரைக்கும் அப்படி எவன்டா இருக்கிறான் எங்களை மிஞ்சினவன் கேள்வி கேட்டவன். மறுநாள் காலையில் நிலை என்ன? இந்த ஊர்ல ஆட்கள் கூட இருந்தாங்களா? இறைவன் தனது ஆட்களை வெளிப்படுத்துவதற்கு ஒன்ன மாதிரி பெரிய பெரிய பட்டாளம் தேவையில்லை. நீ பயந்தோணி கோழை. தூதரகத்துக்கு முன்னாடி ரெண்டு நாள் சத்தம் போட்ட உடனே தூதரகத்தை 15 நாளைக்கு லீவ் விட்டு விட்டாங்க. மெட்ராஸனுக்கு தூதரகத்தில் கண்ணாடியில் கிராக் விழுந்துருச்சான். அமெரிக்காவில் இருந்து ஆராய்ச்சி பண்ண ஆள் வர்றான். பயம்தானே காரணம்? ஏதோ கண்ணாடியா இருந்தாலும் சேஃப்டியா இருக்கணும்ப்பா, குண்டு துரைச்சிட கூடாதுப்பா, சுட்டு விட்டு உள்ள காலி பண்ணாமல் என்ன பண்றது? அடே, உயிருக்கு பயந்த கோழைகளா, யாரோடு மோதுகிறீர்கள், யாரை பற்றி திரைப்படம் எடுக்கிறீர்கள்? எங்கள் உயிருக்கு மேலாக மதிக்கிற நபிகள் நாயகத்தை கேலி செய்துவிட்டு இந்த உலகத்திலே சுதந்திரமாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக உழவிடலாம் என்று கற்பனை செய்கிறீர்களா? எங்கள் உயிருக்கு கொடுத்தேனும் நபிகள் நாயகத்தின் கண்ணியத்தை காக்கிற கூட்டம் இந்த கூட்டம். திரைப்படம் எடுக்கிறான், 2001 அடி வாங்கின, இவ்வளவு பேர் வாங்கிட்டான். குரானை எரிக்க போறேன்னு 10,000 குரான் கூடுதலா சேல்ஸ் ஆயிடுச்சு. நவீநாயகத்துக்கு கார்ட்டூன் போட்டு கூட ஒரு 10,000 பேர் நவீநாயகத்தை பத்தி புக்கை வாங்கி படிச்சான். சரி, இவ்வளவு திரும்ப திரும்ப குட்டு வாங்கிட்டோம். தமிழ்நாட்டுக்காரன் கூட சொல்லுவான், குட்ட குட்ட குளிரவன் முட்டாளுன்னு. நம்ம முட்டாளா இருக்க கூட அறிவு வந்துச்சா? அறிவு வராதுங்க. அறிவு வந்துச்சான்னு கேட்கறே தப்பு. ஏன் தெரியுமா? உலகத்துல சத்தியவாதிக்கு மட்டும்தான் ஒரு விஷயத்தில் சரியான அறிவு கிடைக்குமே தவிர, அசத்தியவாதிகள் அவன் உலகத்துல எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் சத்தியத்தோடு மோதும் பொழுது அவன் மூல வேலையே செய்யல. நீங்களே பாருங்க, நம்ம நம்ம மக்கள் மத்தியிலையும் சரி, மத்தவங்க மத்தியிலையும் சரி, பிரச்சாரம் பண்ணும்போது சில கருத்துக்களை எடுத்து சொன்னா, எங்க அப்பா அப்படிதான் செஞ்சாருமோ? ஏன்னா அப்பா செஞ்சது இல்லாமட செய்வ? உங்க அப்பா வந்து மாட்டு வண்டியில போனா நீ ஏண்டா சில போற? அதுல எல்லாம் கரெக்டா சிந்திப்பான். உங்க அப்பா குடிசை வீட்டுல இருந்தா நீ ஏண்டா மாடி வீட்டுல இருக்கிற? உங்க அப்பா சிமினி வேலை கழிச்சாரு, நீ ஏண்டா டிவி பேப்பர் ஓடுற? உங்க அப்பா ஒட்டத்துல போனார், உங்க அப்பா மாட்டு வண்டியில மாட்டுல ஏறி பயணம் பண்ணாரு, நீ எதுக்குப்பா ஏரோப்ளைன்ல போற அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கலாம். அவன் அறிவு அதுக்கு முதல்ல சிந்திக்கணும்ல, அப்பா செஞ்சது எல்லாம் செய்ய முடியுமா? அப்பா கரெக்டா செஞ்சா செய்யணும், தப்பா செஞ்சா செய்யக்கூடாது, அறிவு வரணும்ல. இது இன்னைக்கே புதுசா சொல்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல ஆதம் நபி சொல்லும் போது அதுதான் சொன்னான். ஆதம் நபிக்கு சொல்லிக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா அவருக்கு அப்பா கிடையாதுல. அதுக்கு பிறகு வந்து ஆட்களுக்கு பூரா அதுதான் சொன்னான். நீ என்ன இப்படி சொல்ற, அல்லாஹ் சொல்றது கேளுங்கிற, எங்க அப்பா சொன்னதான் கேட்பேன். மூசா நபி அதேதான் சொன்னான். ஈசா நபி காலத்துல அதேதான் சொன்னான். ஐயா நபி காலத்துல அதேதான் சொன்னான். ரசூலுல்லாஹ் காலத்துல வரும்போதாவது வரலாற்றை படிச்சு பார்த்துட்டு இவ்வளவு காலம் சொல்லிவிட்டோம், தப்புன்னு தெரியுது, திருத்தவும் திருத்தினானா? ரசூலுல்லாஹ் காலத்து காபிர்களும் அதே சொன்னான். சரி, அதை படிக்கிற இந்த முட்டா துளுக்கனாவது படிச்சு புட்டாவது வாழத்தை மாத்தலாம்ல, நம்ம கூட உட்காந்துக்கிட்டு எங்க அப்பா செஞ்ச மாதிரிதான் தருவாங்க போவாங்க. என்ன விளங்குது? மூல வேலை செய்யாது விளங்கு. சத்தியத்துக்கு முன்னாடி வந்து நின்னா நிக்கிறது எங்க? நமக்கு முன்னாடி நின்னா பஞ்சாயத்து இல்ல, படைச்ச ரப்புடைய வேதத்துக்கு முன்னாடி நின்னா அதானே. அதனாலதான் இத்தனை தடவை கொட்டு வாங்கியிருக்கு, திரும்பவும் முயற்சி இருக்கான். பல ஊர்களை அடிப்பாங்க பத்திரிக்கையா, தௌஹீத்வாதி அடி விழு அடிச்சான், திரும்ப இன்னொரு ஊர்ல அடிச்சான், அதுக்கடுத்து இன்னொரு ஊர்ல அடிச்சான், வருஷம் 30 வருஷமா அடிக்கிறான். டேய், நாங்க அடி வாங்காத ஒரு ஊர் இருக்கா காட்டு? அப்படி நாங்க சவால் விடுற அளவுக்கு எல்லா இடத்துலயும் அடி வாங்கிட்டோம். நேசமா அடிச்சு எங்களை ஒழிச்சு போடலாமா? எப்பமா ஒழிஞ்சு போயிருக்கணும்ல, 30 வருஷத்துக்கு முந்தைய அடிக்க ஆரம்பிச்சிட்டேன்.
வருஷம் 30 வருஷம் அடி வாங்கி இவன் நிக்கிறான்டா, இவன் என்னத்தை அடிச்சாலும் தாங்குவான்ப்பா, இதை விட்டு ஓடமாட்டான் அறிவு வரணும்ல, வரலையே வராது, அசத்தியவாதிகளுக்கு வராது. அதனாலதான் 2001 குட்டு வாங்கினா புத்தி வரல, குரானை அடிச்சு புத்தி வரல, டென்மார்க்ல கார்ட்டூன் போட்டு புத்தி வரல, அதுக்கப்புறம் திரைப்படங்கிற பேர்ல அடுத்து என்ன சொன்ன நீ திரைப்படத்துல, திரைப்படத்தினுடைய செய்தி என்ன? ஒருத்தர் விபச்சாரம், ஒருத்தன் ஒரு பொம்பளை கூட தப்பான காரியத்தை செஞ்சு புள்ள பிறந்துருச்சு, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் பதறாங்க, என்னப்பா இப்படி பண்ணிவிட்டா புள்ள பிறந்துருச்ச, சரி என்ன பண்றது, பிறந்தது பிறந்துருச்சு கொள்ளவும் முடியும், அதனால பிள்ளைய பிறந்து வளர்த்து வளர்ப்போம், பிள்ளைங்க ஒரு பேர் வைங்க, என்ன பேர் வைக்கிறது, வை முகம்மதுன்னு பேர் வை ஆரம்பிக்கிறது. நபிகள் நாயகத்தின் பிறப்பை கொண்டு அவர்கள் பிறந்த விதத்தையே சந்தேகத்திற்கு உட்படுத்தி அதையே அசிங்கப்படுத்தி துவங்குகிறது அந்த திரைப்படத்தினுடைய காட்சி. இந்த சிறுவனும் வளர்கிறான், இவனை எப்படி வளர்றான், அப்பன மாதிரியே வளர்றானாம், பைத்தியக்கார மாதிரி வளர்றானாம், காமுகனாக வளர்கிறானாம், பார்க்கிற பெண்களிடத்தில் எல்லாம் சல்லாபம் கொள்ள நினைக்கிறானாம், துடிக்கிறானாம், சல்லாபத்தில் ஈடுபடுகிறானாம், ஆண்களை கூட விட்டு வைப்பதில்லையாம், சிறுவர்களை கூட மிச்சம் வைப்பதில்லையாம், சிறுவர்களோடு புணர்ச்சி, கண்ணீர்களோடு புணர்ச்சி, பெரும்பெண்களோடு புணர்ச்சி. அவன் எந்த பெண்களிடத்தில் உறவு கொள்கிறானோ அந்த பெண்களுடைய பெயர்கள் கதீஜா, ஆயிஷா என்று ரவிகள் நாயகத்தின் உண்மையான மனைவியர்களுக்குரிய பெயரையே இந்த கதாபாத்திரங்களுக்கும் பெயராக சுட்டுகிறார். ஒரு கட்டத்தில் இவனுடைய கிறுக்குத்தனம் எல்லை மீறுகிற பொழுது இவனை பத்தி உலகம் பூரா தப்பா நினைச்சிருமாப்பா, இவனை பத்தி நல்ல கருத்துக்களை மக்கள் மத்தியில் சொல்லணுமே, என்ன பண்றதுன்னு ஒரு யூத சாமியார் ஒருத்தன் வர்றான். அவன் என்ன பண்றான், இவனுக்கு நல்ல பேர் வாங்கி தர்றதுக்கு நான் ஒரு வழி வச்சிருக்கிறேன், நான் ஒரு புக்கு எழுதி தர்றேன், பழைய வேதங்களை எல்லாம் படிச்சு புக்கு எழுதி தர்றேன், அந்த புக்கை இவன் சொல்லட்டும், இவன் சொன்னாம்னா இவனுக்கு பேரு கிடைச்சிரும். அதுதான் என்ன புக்கா, நம்ம கையில வச்சிருக்க குரானம். அதை குரானை சொல்ல ஆரம்பிக்கிறானாம், சொல்லும் பொழுது அதை ஏற்கிற மறுக்கிற மக்களை அடிக்கிறானாம், வெட்டுகிறானாம். குரானை ஏற்றுக்கொள்கிறாயா இல்லையா, இல்லையே உன்னை நான் கொள்வேன் என்று மிரட்டுகிறானாம். இப்படித்தான் இதுதான் அவருடைய சாராம்சம். அபிநாயத்தின் பிறப்பு, அவர்களின் வாழ்க்கை முறை, ஓரின சேர்க்கை, விபச்சாரகன், குரான் கரங்களால் எழுதப்பட்டது, நபிகள் நாயகம் தீவிரவாதத்தை பயன்படுத்தி இஸ்லாத்தை வளர்த்தார், இதுதான் அந்த காட்சிகளுடைய மொத்த தொகுப்பின் சாராம்சம். அமெரிக்க நாய்களா, நபிகள் நாயகத்தின் வரலாற்றை நீ புரட்டி பார்த்திருக்கிறாயா? பார்க்க மாட்டான்னு நான் சொல்ல மாட்டேன், ரசூலுல்லா பத்தி தெரியாம சொல்லிட்டான் நான் சொல்ல மாட்டேன். ஏன், இறைவன் சொல்லுகிறான் திருமறையிலே, அல்லதீன ஆத்தைனாஹும் கிதாப் யாரிஃபூனஹு கமா யாரிஃபூன அப்னாஹும், நாம் யாருக்கு வேதங்களை வழங்கினோமோ அந்த வேதக்காரர்கள் இந்த தூதரை அறிந்திருக்கிறார்கள். எப்படி அறிந்து வைத்திருக்கிறார்கள் தெரியுமா, யாரிஃபூன அப்னாஹும், தாம் பெத்த பிள்ளைய எப்படி தெரிஞ்சுக்குவானோ அது மாதிரி இவர் தூதர் தான், இவர் கண்ணியமானவர் தான், இவர் ஒழுக்கமானவர் தான், இவர் இறைவனால் அனுப்பப்பட்டவர் தான், இவரிடத்தில் அப்பழுக்கு கிடையாது, இவரிடத்தில் அசுத்தம் கிடையாது, இவரிடத்தில் ஓரினச்சரிக்கை கிடையாது, இவரிடத்தில் முறைகேடா பாலியல் உறவு கிடையாது என்பதனை தாம் பிள்ளைய அறிந்த மாதிரி அறிந்திருக்கிறார்கள். ஒயின்ன ஃபரீகம் மின்ஹும் ஆனால் அவர்களில் ஒரு பிரிவினர் வேண்டுமென்றே அறிந்து கொண்டே உண்மையை மறைக்கிறார்கள். அதனால ரசூலுல்லா பத்தி தெரியாம சொல்லிட்டான் நான் சொல்ல மாட்டேன், தெரிஞ்சுதான் சொன்னான். அப்பழுக்கற்ற மனிதனுடைய அந்த தூய்மையான வாழ்க்கையை குறைவுபடுத்த வேண்டும் என்ற குறுமதியோடு தான் அவன் சொன்னான். அவன் சொன்ன அந்த செய்திக்கு நாங்கள் இந்த கூட்டத்தின் வழியாக சொல்லுகிற பிரகடனம் என்ன தெரியுமா, 2001 நீ செய்த காரியத்தை பார்த்துவிட்டு உலகத்திலே இருக்கிற மக்கள் எல்லாம் இஸ்லாத்தை தேடி வந்தார்கள், விரும்பி படித்தார்கள், ஆற தழுவினார்கள், அப்ப கூட நாங்க ஒரு வேலையும் செய்யல, குரானை எரித்த உடனேயே குரான் கிடைக்காதா கிடைக்காதா என்று தொலைபேசி வழியாக மக்கள் எங்களை தொடர்பு கொண்டு அவர்களாக விலை கொடுத்து வாங்கி சென்றார்கள், நாங்கள் வேலை செய்யல. நபிகள் நாயகத்திற்கு கேலி சித்திரம் அடைந்த பொழுது
அந்த பகுதி மக்கள் எல்லாம் நபிகள் நாயகத்தை பற்றிய வரலாற்று புத்தகங்களை இன்டர்நெட்டுகளிலே வெப்சைட்டுகளிலே தேடி தேடி படிக்க ஆரம்பித்தார்கள். நாங்கள் ஒன்றும் செய்யல. ஆனால் 2012 நீ எடுத்து வைத்திருக்கிற இந்த திரைப்படத்தின் வழியாக நாங்கள் செய்ய போகிற காரியம் என்ன தெரியுமா? வெற்று கோபத்தோடு எங்களின் வார்த்தைகள் முடிந்து விடாது, வெறுமனே ஆர்ப்பாட்டங்களோடு எங்களுடைய செயல்பாடுகள் நிறைவடைந்து விடாது. இந்த காரியத்தை பயன்படுத்தி நபிகள் நாயகத்தை பற்றிய ஒரு மிகப்பெரும் சர்ச்சையை அரசியலாக நீ மாற்றிவிட்டிருக்கிறாய். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அந்த இறை தூதர் நபிகள் நாயகம் அன்னவர் மருமகனார் எப்படிப்பட்டவர் என்பதனை உலகத்திற்கு உரத்து சொல்வதற்கு இந்த வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளப் போகிறோம். நாங்கள் செய்ய போற அடுத்த வேளாண் இந்த கூட்டத்தில் சொல்ல போற அடுத்த பிரகடனம் அதுதான். இந்த பிரகடனம் எந்த நபிகள் நாயகத்தை பற்றி மக்கள் என்ன என்ன என்று விழித்துக் கொண்டிருக்கிறார்களோ சந்தேகப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அந்த நபிகள் நாயகம் அவர் யார், எப்படிப்பட்டவர், அவரது பண்புகள் என்ன, அவர் உருவாக்கிய அரசு எப்படி, அவர் உருவாக்கிய சமூகம் எப்படி, அவர் உருவாக்கிய குடும்பம் எப்படி, அவர் உருவாக்கிய மனிதனே எப்படி என்பதையெல்லாம் வாழுகிற உலகத்திற்கு எடுத்து சொல்லி லட்சோப லட்ச மக்களை அந்த இறை தூதர்களின் நேசர்களாக மாற்றுகிற காரியம்தான் எங்களின் அடுத்த கொள்கை பிரகடனம். இன்ஷா அல்லாஹ் இறைவன் எங்கள் நாட்டத்தை ஏற்பான், முழுமைப்படுத்துவான் என்று நம்புகிறோம். அவரிடத்திலே கோரிக்கையும் வைக்கிறோம். யாருங்கிறது சொல்ல வேண்டிய தருணம். முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு சொல்லுகிறோம், இந்த பதட்டமான அரசியல் சூழலில் நபிகள் நாயகத்தை பற்றி உலக நாடுகள் எல்லாம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிற தருணத்தில் அவரை பற்றி அறிந்து கொள்வதற்கு யாருக்கேனும் விருப்பம் இருந்தால் எங்கள் ஜமாஅத்தை எங்கள் அமைப்பை தொடர்பு கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் அவரை பற்றிய முழு விவரங்களையும் கற்றுத்தந்து அதற்குரிய நூல்களை வாங்கி தந்து உங்களுக்கு உங்கள் சிந்தனைக்கு விருந்தளிக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. நாங்கள் தயார் என்ற அறைகூவலை உங்கள் முன்னால் வைக்கிறோம். ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல, லட்சம் பேர் வாங்கிச்சாலும் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை லட்சம் பேர் வாங்கிச்சாலா, இந்தியாவில் இருக்கிற 102 கோடி பேர் வாங்கிச்சாலா, இறைவன் நாடினால் ஏன் ஒட்டுமொத்த உலகத்திலே இருக்கிற முஸ்லிம் அல்லாத அத்தனை மக்களும் வாருங்கள், உங்களுக்கு அந்த இறை தூதரை பற்றி வகுப்படுத்தி பாடம் நடத்த வேண்டிய கடமை, புத்தகங்களை பரிசீலித்து நேர்வழிக்கு உங்களை அழைத்து சென்று சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. வாருங்கள் என்று திருமறையை நோக்கி, நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை முறையை நோக்கி உங்களை நாங்கள் அழைப்பு விடுகிறோம். தொடர்பு கொள்ளுங்கள். திரைப்படம் எடுத்தாயே அந்த இறை தூதருடைய ஒழுக்க வாழ்க்கை என்ன தெரியுமா, அவருடைய பாலியல் சித்தாந்தம் தெரியுமா? ஒருத்தர் இஸ்லாம் அவர் கொண்டு வந்த மார்க்கம், இறைவன் வெளியாக அவர் சொன்ன மார்க்கத்துக்கு பேர் தான் இஸ்லாம்னு சொல்றோம். அவர் கொண்டு வந்த மார்க்கத்தை அவர் வாழுகிற காலத்தில் ஒருத்தர் ஏத்துக்கிறதா இருந்தா அவருடைய கைகளில் ஒப்பந்தம் உடன்படிக்கை எடுக்க வேண்டும். கைக்கு மேல கையை வச்சு சத்திய பிரமாணம் வாக்குறுதி எடுக்கணும். அப்படி எடுத்தாதான் அவர் இஸ்லாத்துக்குள்ள வருவார். நபிகள் காலத்தில் இப்படி செய்வாங்க, அவங்க காலத்துக்கு பிறகு அப்படி எடுக்க இயலாது. வாய்மொழியாக சொன்னால் போதுமானது. நபிகள் வாழுகிற காலத்துல கைகள் மீது கைகளை வைத்து உறுதி பிரமாணம் எடுக்கணும். நபிகள் நாயகம் அதற்குரிய வாசகத்தை சொல்லுவாங்க. அது என்ன வாசகம்? இஸ்லாத்திற்குள்ளே நுழைவதற்குரிய அடிப்படை தகுதிகளை சொல்லுவாங்க. அல்லாஹ் யுஷ்ரிக்ன பில்லாஹி ஷய்யா வலா யஸ்ரிக்ன வலா யஸ்னீன வலா யக்துல்ன அவுலாதஹுன்ன வலா யுதீன பி புஹ்தானி யஃப்தரீனஹு பைன ஐதீஹின்ன வ அர்ஜுலிஹின்ன வலா யஅஸீன கபி மஅரூஃபின் ஃபபாயஹுன்ன வஸ்தக்ஃபிர் லஹுன் அல்லாஹ் இன்னல்லாஹு லகஃபூர் ரஹீம். என்ன உடன்படிக்கை? அல்லாஹ்வுக்கு யாரை இணை ஏற்பிக்க மாட்டோம், வலா யஸ்ரிக்ன நாங்கள் திருட மாட்டோம். மூன்றாவது பிரகடனம் வலா யஸ்னீன நாங்கள் விபச்சாரம் செய்ய மாட்டோம். இதை சொன்னாதான் இஸ்லாத்துக்குள்ளே ஒருத்தர் வரையேறும். நபிகள் நாயகம் காலத்தில் பையத்து செய்யறதா இருந்தா
நான் முறைகேடான பாலியல் உறவுகளை ஈடுபட மாட்டேன் என்று வாக்குறுதி கொடுக்கிறவர் தான் இஸ்லாத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியும். இஸ்லாம் என்றால் ஒழுக்க கோட்டை, அது ஒழுக்கத்தை நிலைநாட்டுகிற கோட்டை. அது உள்ள வந்தா ஒழுக்கத்தோடு வாழணும் அப்படி சொல்லி தன்னுடைய உறுப்பினர்களை இஸ்லாத்திற்குள்ளே சேர்த்தவர் இந்த மனித புனிதர் நபிகள் நாயகம். அதுல கூட என்ன தெரியுமா, முஸ்லீம் பெண்கள் ஆண்களும் வருவாங்க, பெண்களும் வருவாங்க. ஆண்களிடத்துல கைகளை நீட்டுகிற இந்த இறை தூதர் பெண்களிடத்துல கையை கட்டிடுவார். நீ சொல்லுமா, ஏன் பெண்களின் கரம் கூட, அந்நிய பெண்களின் கரம் கூட இவர் கரம் மீது பட்டது? அப்படிப்பட்ட தூய்மைக்கு சொந்தக்காரர்களா? ஏன் கோபம், எதுக்கு கொந்தளிப்பு, ஏன் போராட்டம், ஏன் ஆக்ரோஷம் விளங்குதா? அடுத்த பொம்பளையோட கை கூட பட்டதில்லை இந்த மனுஷன் மேல, அவரை பத்தி எப்படிதான் உனக்கு அவதூறு சொல்ல மனம் வந்தது? சில நாய்கள் நரிகள் இறங்கி போராடுனா விவரம் கட்ட கூமுட்டைகள் எதுக்கு போராட்டம்? டிவியில் உட்காந்து பேட்டி கொடுக்கறா, தொப்பி போட்டு முஸ்லீம்கிற பேர்ல மானம் கட்டவர நபிகள் நாயகத்தை நீ நேசிக்கிறாயா? யாரா அவர், யார்? இதுதான் ஒரு பெரிய மேட்ரா, ஒரு செக்ஸ் படம், இதுக்கு போட்டு முக்கியத்துவம் கொடுக்கறிய? சரி எடுப்போம், பேட்டி கொடுத்தல உன் தலப்பாவ கட்டி படத்தை எடுக்கணுமா, விட்டுருவியா? தலப்பா கட்டுக்காரர் மட்டும் இல்லைங்க, பல பேர் சொல்லிருக்கிறாங்க, உங்க ஊர்லயும் சொல்லிட்டு எழுதுவோம். ஒரு படம் உன் பேரு, நீ ஊரு சுத்துற லோலாயி, உங்களோட கம்பெனி கொடுக்குற லோலாய்க்கு பேரு உன் முஞ்சாதி, கூட கட்டில படுத்து கை ஆரம்பிக்க விடுறது உன் மக பேரு, போட்டோ ஒத்துக்குவியா? உனக்குதான் உன் மானம் மானம், நமது இறை தூதருடைய மானம் மான மரியாதையை பற்றி இறை தூதர் சொன்ன போதனை தெரியுமா? நீ உன்னை நேசிப்பதை விட உனது தூதரை நேசித்தாதானடா அல்லாவின் பார்வையிலே உண்மையான மூமினாக, இறை நம்பிக்கையாளனாக, நல்லதொரு முஸ்லீமாக அல்லாவிடத்தில் பெயர் எடுக்க முடியும். லா யூமின் அஹதுக்கும் ஹத்தா கூன அஹப்ப இலை மின் வாலிதிஹி ஓ வலதிஹி ஓ நாஸி அஜ்மயீன், உங்களில் ஒவ்வொருவரும் தன்னை பெற்றெடுத்த பெற்றோரை விட, தான் பெற்றெடுத்த பிள்ளைகளை விட, ஒட்டுமொத்த உலகத்து மாந்தர்களை விட அல்லாஹ்வின் தூதராகிய என்னை நேசிக்காதவரை நீங்கள் நிஜமான முழுமையான உண்மையான மூமின்களாக ஆக முடியாது என்று சொன்ன இறை தூதரை பின்பற்றுகிற மக்கள் தானா நீங்கள்? ஓ மரியாதைக்கு பங்கம் வந்தால் கோபம் வருது, என்ன பத்தி என்ன பேசுற, அதுவும் உன்னை பத்தி பேசுறா கூட விட்டுறாங்க, அவன் முஞ்சாதிய பேசுறான், புள்ளைய பேசுறான், என்ன பத்தி எது வேணாலும் பேசு, என் பிள்ளைய பத்தி பேசாத, டைலாக் அடிக்க தெரியல, உன் புள்ள பெருசு, அல்லாவுடைய தூதர் அதோட சிறுசா, அவருடைய கண்ணியம் அளவில் குறைந்ததா? உலகத்திலே இன்றைக்கு 200 கோடி முஸ்லீம்கள், முஸ்லீம்களாக வாழ்வதற்கு இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அருட்கொடை அல்லவா?